பெண்சிறை வாசிகள் ஆண் சிறை வாசிகள் எந்த குறையும் இல்லாமல் இதே மாதிரி தாங்க இருப்பாங்க. எல்லா கேட்டகரியிலையும் பெண் சிறை வாசிகள் இருக்கும். இவங்க என்னெல்லாம் குற்றங்கள் பண்ணாலும் அத்தனை குற்றங்களும் பெண் சிறை வாசிகள் பண்ணலாம். இவன் கொலை பண்ணால் அவன் கொலை பண்ணான், அவன் டக்கைடி பண்ணால் அவன் டக்கைடி பண்ணுறான், அவன் ராபரி பண்ணால் அவன் ராபரி பண்ணுறான், செக்ஸுவல் அப்யூஸ்னா செக்ஸுவல் அப்யூஸ் பண்ணுறான். எல்லாம் ஈக்குவலாக பண்ணுவாங்க லேடிஸ். பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான், அவ்வளோதானே தவிர மற்றபடி கிரைம் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா அஃபென்ஸும் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் நாட்கள்லேயும் வந்து அதிகமாக ஜெயில் எடுத்துகிட்டு அவரே தான் இருக்கும். உங்களுக்கு அத்தனை தடவை ஜெயிலுக்கு வந்தார், 50 தடவை ஜெயிலுக்கு வந்துருப்பார். எல்லா போராட்டங்களையும் அவர் கலந்துக்குவார். அவர் அதனால் எல்லா போராட்டங்களையும் அவர் கை செய்யப்படுவார். எல்லா போராட்டங்களையும் அவர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அவர் அவருக்கே கணக்கு தெரியாது அவ்வளோ தடவை ஜெயிலுக்கு வந்திருக்காரு. நடிஷன் சுப்னா ரொம்ப ஸ்டாலின் வந்திருக்காங்க. ஹி டிசர்வ்ஸ் ஃபார் த சிஎம் போஸ்ட். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு. எந்த ஒரு சிஎமும் வந்து ஈவன் கலைஞர் கூட அவ்வளவு வந்து சிரமமெல்லாம் பட்டது கிடையாது. ஜெயிலுக்குள்ளேயும் சரி வெளியவும் சரி நிறைய அடிபட்டிருக்காரு, உதப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய போராட்டங்களில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காரு. கடுமையான ஒரு உழைப்பு அது. அது வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் இவ்வளவு தடவை ஜெயிலுக்கு வந்தவங்க வந்து உங்களுக்கு இந்தியாவில் எந்த சிஎம் இருக்க மாட்டாங்க. இவரை தவிர அவ்வளோ ஜெயிலுக்கு வந்திருக்காரு, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. இப்போ நீங்கள் வந்து அந்த மிசா பீரியட்லேயும் நீங்கள் தான் வந்து சென்னை மத்திய சிறையில் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த அப்போ தான் இப்போ இந்த முதல்வர் வந்து மு க ஸ்டாலின் அப்போ அரெஸ்ட் ஆகப்பட்டார். வந்து அந்த நாட்கள் உங்களுக்கு நினைவு இருக்கா? இல்லை, மிசா பீரியடில் நான் இல்லை அங்கே. அவர் எங்கிட்ட இருந்ததில்லை. ஆனால் வேறு அக்கேஷனில் அவர் வந்து அரெஸ்ட் ஆகி உள்ளே வந்திருக்கார். வேறு போராட்டங்கள், அதாவது வந்து இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் நாட்கள்லேயும் வந்து அதிகமாக ஜெயில் எடுத்துகிட்டு அவரே தான் இருக்கும். உங்களுக்கு அத்தனை தடவை ஜெயிலுக்கு வந்தார், 50 தடவை ஜெயிலுக்கு வந்துருப்பார். எல்லா போராட்டங்களையும் அவர் கலந்துக்குவார். அவர் அதனால் எல்லா போராட்டங்களையும் அவர் கை செய்யப்படுவார். எல்லா போராட்டங்களையும் அவர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அவர் அவருக்கே கணக்கு தெரியாது அவ்வளோ தடவை ஜெயிலுக்கு வந்திருக்கார். அவர் அதிக நாட்கள் ஜெயில் இருந்தனா வைகோ அதிக நாள் ஜெயில் இருந்திருக்காரு. 5 வருஷத்துக்கு மேலே ஜெயிலுக்கு வந்திருக்காரு. ஜெயிலுக்குள்ளே வந்து கூட சிறைவாசியாகவே 19 மாதம் இருந்திருக்காரு. மிசாலில் 1 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்காரு. நிறைய நாட்கள் இருந்திருக்காரு. வைகோ சிறையில் இருந்த காலங்களில் நீங்கள் அந்த சிறையில் ஒர்க் பண்ணி? ஆமாம் ஆமாம். நடிஷன் சுப்னா ரொம்ப ஸ்டாலின் வந்திருக்காங்க. ஹி டிசர்வ்ஸ் ஃபார் த சிஎம் போஸ்ட். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு. அது எந்த ஒரு சிஎமும் வந்து ஈவன் கலைஞர் கூட அவ்வளவு வந்து சிரமமெல்லாம் பட்டது கிடையாது. ஜெயிலுக்குள்ளேயும் சரி வெளியவும் சரி நிறைய அடிபட்டிருக்காரு, உதப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய போராட்டங்களில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காரு. கடுமையான ஒரு உழைப்பு அது. அது வந்து உங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் இவ்வளவு தடவை ஜெயிலுக்கு வந்தவங்க வந்து உங்களுக்கு இந்தியாவில் எந்த சிஎம் இருக்க மாட்டாங்க. இவரை தவிர அவ்வளோ ஜெயிலுக்கு வந்திருக்காரு, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. நான் ரொம்ப எளிமையானவர். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிஎம்முடைய பையன்ற மாதிரியோ, அந்த கட்சியினுடைய தலைவருடைய பையன்ற மாதிரியோ, அல்லது வந்து பெரிய பொறுப்பில் இருக்கிறன்ற மாதிரியோ எந்த பந்தமும் இருக்காது ஜெயிலுக்குள்ளே. இப்போ மற்றவங்கெல்லாம் வந்தாங்கன்னு கேட்டால், ஒரு எம்எல்ஏ வந்தால் கூட, ஒரு வட்டச்செயலாளர் வந்தால் கூட, எனக்கு தனியாக ரூம் வேணுமா, நான் தனியாக இருக்கணும்னு சொல்லுவான், எனக்கு தனியாக சாப்பாடு வேணும்னு சொல்லுவோம். இப்படியெல்லாம் வந்து கேட்குறது உண்டு சில நேரங்களில். சிலரில் வந்து தனியாகவே வச்சுருப்போம் சில பேரை நாங்கள். இவரை நாங்கள் தனியாக வச்சுக்கிறேன்னு சொன்னால் கூட இவர் வரமாட்டார். இவர் வந்து 3000 பேர் 4000 பேர் கூட ஒன்றா தான் இருப்பார். எப்போ ஜெயிலுக்கு வந்தாலும், இப்போ இந்த ஆட்சிக்கு வர வரைக்கும் இருக்கிற எந்த ஜெயிலில் எடுத்துக்கிட்டாலும் அவர் தொண்டர்கள் கூட தான் இருப்பார் அவரும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து யாராலும் யார் வேணாலும் அவர்கிட்ட போய் பார்க்கலாம், பேசலாம். அதில் நிறைய வந்து இவர் வந்து இந்த களத்தில் இருக்கிற அந்த உண்மையான நிலைமைகளை புரிஞ்சுக்கிறார். சினிமாவில் காட்டப்படுறது என்னென்ன, ஜெயிலில் வந்து நிறைய சித்திரவாதிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ஒரு அதிகாரிகளாலும் நடக்கப்படுவதும் அந்த மாதிரி சக கைதிகளாலும் நடக்கப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி, அது எந்த அளவுக்கு உண்மை? சித்திரவதைகளுக்கு வந்து எங்களுக்கு வந்து தேவையில்லை. ஜெயிலில் வந்து சித்திரவதைகள் வந்து பண்ண முடியாது. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய வந்து அவுட் சைடு ஏஜென்சிஸ் வந்து ப்ரெசன்ஸ் கூட இன்வால்வ் ஆனார். ப்ரெஸ்ஸு ஒரு நிமிஷத்தில் வந்து ப்ரெஸ் வந்துடுவாங்க அங்கே. இப்போல்லாம் உங்களுக்கு டிவி இருக்குது, யூடியூப் இருக்குது, அவனுங்க செல்ஃபோன் வச்சுருக்காங்க, மொத்தத்தையும் எடுத்துருவானுங்க எல்லாத்தையும். அது மாதிரி மீடியாஸ் வந்து ரொம்ப வந்து அக்சஸ் இருக்குது உள்ள ஜெயிலுக்குள்ளே. அதனால் அந்த சித்திரவதைகளுக்கு வந்து சான்ஸே கிடையாது. ரெண்டாவது வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து பிரிசன் அஃபீஷியல்ஸ் வந்து சித்திரவதை பண்ணுறதுக்கு அவனுக்கு காரணம் இல்லை. அவனுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் எந்த உண்மையை கண்டுபிடிக்கிறான், அவனை போய் அடிக்க போகிறான். தப்பு பண்ணான்னா 2 போடுவான். அது வந்து ஒரு பேரண்டல் தான். உங்களுக்கு வந்து எப்படி வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து தண்டிக்கிறாங்களோ அது மாதிரி தான். உங்களுக்கு வந்து அது வந்து அவனை வந்து போய் வச்சு அவனை வந்து கையை வெட்டுறது, காலை அடிக்கிறது, உடைக்கிறது, அது மாதிரிலாம் நாங்கள் ஒரு காலத்துலேயும் செய்ய மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நாங்கள் பதில் சொல்லணும். இவன் சப்போஸ் அவனுக்கு வந்து அதை ஏதாவது பட்டுச்சுன்னா, அவனுக்கு உடம்புல படுற ஒவ்வொரு காயத்துக்கும் நாங்கள் வந்து ஒரு 100 ஏஜென்சிக்கு பதில் சொல்லணும். நாங்கள் அவன் வெளியே போகிறான், அவனுக்கு நேரம்
முதல்லாம் வந்து வெளியவே பார்க்க மாட்டான், வெளி உலக போய் பார்க்க மாட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது, ஒரு கோர்ட்டுக்கு போகிறவங்க சொல்லி அனுப்பிச்சான்னு கேட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் ப்ரெஸ் தங்கே நிற்பான், இல்லை அவனுடைய லாயர் ஒருத்தன் வந்து அங்கே நிற்பான், உடனே அவன் ரசல் இன்டர்வியூ பார்க்கணுமா, அவன் மேலே காயம் இருந்ததுன்னா இது எப்படி காயின் உடனே கேஸ் ஃபைல் பண்ணிவிடுவான். அதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகளே கிடையாது, சித்திரவதையெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் இருந்துச்சு, நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் உங்களுக்கு வந்து டிஸ்க் முந்தி இருந்த காலங்களில் வந்து சித்திரவதைகள்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் இப்போ வந்து அவ்வளோ ஒன்றும் இல்லை. இப்போ எங்களுக்கு வந்து ரிஃபர்மேஷன் தானே, தண்டிக்கிறது எங்களுக்கு நோக்கம் இல்லையே. அவனை தண்டனை கொடுத்து அவன் திருத்தணுன்னு நோக்கம் இல்லை, அடித்தா திருத்திடுவான்றதுக்கு அது நோக்கம் கிடையாது. இப்போ எத்தனையோ சயின்டிஃபிக் மெத்தட் வந்துச்சு. ஸோ ரிஃபர்மேஷன் போயிருங்க, கரெக்ஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இப்போ பிரசன்ட் வந்து. இப்போ கரெக்ஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் மேடம் நிறைய பேசிகிட்டு இருந்தோம் சார், பெண்ணில் குறிப்பாக வந்து ஆண்கள் பற்றி நிறைய பேசிகிட்டே இருந்தோம். வந்து பெண் சிறைவாசிகள் அவங்க எப்படி இருப்பாங்க? பெண் சிறைவாசிகள் ஆண் சிறைவாசிகள் எந்த குறையும் இல்லாமல் இதே மாதிரி தாங்க இருப்பாங்க. எல்லா கேட்டகரியிலையும் பெண் சிறைவாசிகள் இருப்பாங்க. இவங்க என்னெல்லாம் குற்றங்கள் பண்ணாலும் அத்தனை குற்றங்களும் பெண் சிறைவாசிகள் பண்ணலாம். இவன் கொலை பண்ணால் அவன் கொலை பண்ணான், அவன் டக்கைட்டி பண்ணால் அவன் டக்கைட்டி பண்ணுறான், அவன் ராபரி பண்ணால் அவன் ராபரி பண்ணுறான், செக்ஸுவல் அப்யூஸ்னா செக்ஸுவல் அப்யூஸ் பண்ணுறான். எல்லாம் ஈக்குவலாக பண்ணுவாங்க லேடிஸ். பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான், அவ்வளோதானே தவிர மற்றபடி கிரைம் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா அஃபென்ஸும் பண்ணுவாங்க. சென்னை மத்திய சிறைச்சாலையில் நடந்த ஒரு சும்மா ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், ஒரு பெண் சிறை கைதி வந்து உள்ளே வந்து முத நாளே தப்பிச்சு, அது பெரிய முதல்ல தப்பிச்சு வெளியே போய் அந்த ரயில்வே கட்டுக்கு அந்த பக்கம் அவளோட குழந்தை நிற்கிறத கூட்டிகிட்டு வர்றது ஒரு பெரிய செய்தியாச்சு. அதை பார்த்துட்டு எம்ஜிஆர் கூட அவங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி உத்தரவு போட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வந்து. அந்த நேரத்தில் நீ அங்கே இருந்தீங்களா வந்து? ஆமாம், அப்போ நாங்கள் ஆஃபீஸராக இருந்தோம். நான் அது வந்து ஆக்சுவலாக வந்து அவர் திருட்டு கேஸ் சம்மந்தப்பட்டு ஜெயிலுக்கு அவங்க கொண்டு வர்றாங்க. 1 month கன்விஷன் ஆகிடுச்சு அவளுக்கு. கன்விஷன் ஆனவுடனே அவங்கள வந்து நாங்கள் வெல்லூர் ஜெயிலுக்கு அனுப்பணும். ஸோ அன்னைக்கு வந்து பீங் சாட்டர்டே நோ சம்திங், அவன் வந்து சாட்டர்டேயோ சண்டேயோ ஒரு லீவு நாள் இது. ஸோ அன்னைக்கு வந்து எஸ்கார்ட் கிடைக்காதனால அந்த பிரிசனர் கொண்டு வந்து எங்ககிட்ட போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. நாங்கள் அட்மிஷன் எடுத்துகிட்டு அடுத்த நாள் எஸ்கார்ட் வாங்கி நாங்கள் அவங்கள ஃபீமேல் ஜெயில் வெல்லூருக்கு அனுப்பினவங்க. இந்த லேடியை அங்கே வந்து பிடிச்சி கொண்டு வந்துடுறாங்க. இவங்களை அங்கேருந்து கொண்டு வரும்போது கன்விஷன் வாங்குறதுக்கு இவளை கூட்டிகிட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது இவ குழந்தை எங்கேயோ அவங்க விளையாடுறதுக்கு எங்கேயோ போயிடுச்சு. அந்த குழந்தையை பிடிக்க முடியல. சரி வரும்போது பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. கன்விஷன் வாங்கிடுறாங்க. கன்விஷன் வாங்கிட்டு மறுபடியும் திருப்பியும் அவங்கள வேனில் ஏற்றி நேராக வந்து ஜெயிலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இந்த லேடி வந்து என் குழந்தைய எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னால் இவங்க போலீஸ் வந்து அதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதெல்லாம் குழந்தையெல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ஜெயிலில் கொண்டு வந்து உள்ளே விட்டுறாங்க. ஜெயிலில் விட்டவுடனே இந்த லேடிக்கு வந்து அது 1.5 வயசு குழந்தை, அது அது வந்து குழந்தை மேலே தான் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஞாபகமாக இருக்குது. நம்ம குழந்தைய விட்டுட்டு வந்துட்டமே சொல்லி உட்காந்து அழுகிறா உள்ளவ. அப்புறம் ஜெயிலில் கொண்டு வந்து உள்ளே விட்டாங்க. அன்றைக்கி பார்த்துன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து ஜெயிலில் வந்து ஒரு சினிமா போடுவாங்க, ஒரு வாரத்தில் ஒரு நாள் சினிமா போடுவாங்க. அப்புறம் தூர்தர்ஷன் தான் அந்த சண்டே அன்னைக்கு நினைக்கிறது, சண்டையோ வெள்ளிக்கிழமையோ ஒன்று செலுத்த இருந்தது. அந்த நாளில் வந்து ஒரு நாள் சினிமா போடுவாங்க. ஸோ அந்த லேடிஸ் எல்லாம் வந்து உட்காந்து சினிமா பார்ப்பாங்க. இவ வந்து அட்மிஷன் வர உள்ள வந்தோன்னா அப்போ வந்து அந்த சினிமா ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்படியும் அந்த சினிமா பார்க்குற அந்த ஏரியாவுக்குள்ள அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ போய் அங்கே உட்காந்துடுறாங்க. இவருடைய நினைவுகள் எல்லாம் முழுசு அந்த குழந்தை மேலே தான் இருக்குது. அப்போ வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த சினிமா பார்க்குறதுல வந்து கேட்டை அடிக்கடி என்கிட்ட பகல் தான் ஒரு 5:30 to 6 டைம் அது. ஸோ ஆளுங்க வர்றதும் போகிறதுமா இருக்காங்க அந்த ஃபீமேல் ஜெயிலுக்குள்ளே. ஸோ அங்கே இருக்கிற அந்த கேட் வார்டர் என்ன பண்ணுறான், அவளுக்கு இந்த சினிமா பார்க்குற ஆசையில் என்ன பண்ணுறான், அந்த கேட்டை ஓப்பனில் வச்சுட்டு ஓப்பன்னா சும்மா சாத்தி வச்சுட்டு அவளும் அங்கே சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இந்த மெயின் வயல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற இந்த சினிமா பார்க்குற லேடிஸ் வந்து அந்த இன்டர்வெல் வரும்போது அல்லது சில நேரங்களில் வந்து பாத்ரூம் டாய்லெட்டுக்காக வந்து அங்கேருந்து அந்த கூட்டத்துலேருந்து எந்திரிச்சு வெளியே போவாங்க. ஸோ அது மாதிரி என்ன பண்ணுறான், இவனும் வந்து இவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறா அதெல்லாத்தையும், இவங்க வர்றது இவங்க எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்க அப்படின்றதெல்லாம் இவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கேட் ஓப்பனாக இருக்குது, மற்ற லேடிஸ் வந்து டாய்லெட் போகிறாங்க வராங்க. இவனும் அதே மாதிரி டாய்லெட் போகிற மாதிரி போயிட்டு நேராக வந்து அந்த கேட்டுக்கு வந்துடுறான். கேட்டுக்கு வந்தால் அந்த கேட் வந்து ஓப்பனாக இருக்குது, சும்மா சாத்தி இருக்கு. வெளியே வந்துடுறான். வெளியே வந்த உடனே நேராக வந்து வரா, வெளியே வந்தேன்னா அந்த கூவத்தினுடைய அந்த பக்கம் கூவம் அதை தடுக்கிற ஒரு வால் அதோட சேர்ந்து நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க கலைஞருக்கு போட்டிருந்த இடம்னு சொல்லி அந்த இடம் வந்து வெளியே வந்தோடனே அந்த வால் ஒரு நேரம் இந்த பக்கம் பார்க்குறா, திரும்பி வந்த இடத்த பார்க்குறா, வந்து அவள் வந்த இடம் அது வந்த ஏரியா. ஸோ அங்கே நிறைய ஆட்கள் வர்றாங்க போகிறாங்க, அதுதான் கேட் அது, அவள் கேட்டுன்னு புரிஞ்சுக்கிறாவ. அதனுடைய அடுத்த எண்டு பார்க்குறா, அங்கே வந்து ஒரு கான்கிரீட் பேடஸ் பாரால் இருக்கும், அது ஒரு மதில் நீண்டமாக சுவர் அது போய்கிட்டே இருக்குது அது. அப்புறம் வந்து இது எப்படி இந்த பக்கம் போக முடியாது இந்த பக்கம் போக முடியாது அப்படின்னு சொல்லி அடுத்தது வழியை இந்த பக்கம் பார்க்குறா. பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு பிளாக், ஒரு க்ளோஸ் ப்ரிசன் ஒரு பிளாக் இருக்குது. அந்த பிளாக் மேலே என்ன பண்ணுறா, அவள் வந்து அந்த பைப்பை பிடிச்சி அவ ஏறிடுறான். ஏறி மேலே போய் பார்க்குறான். பார்க்கும்போது அவளுக்கு வந்து எப்படி போகணுன்றது வந்து அங்கே மேலே போய் பிளான் பண்ணிடுறான். மேலே வந்து எல்லாமே தெரியுது, மேலே இந்த பக்கம் கூவம் தெரியுது.
அந்த பக்கம் இருக்கிற சிந்தாரிப்பேட் தெரியுது, இந்த பக்கம் இருக்கிற ரிப்பன் மாளிகை தெரியுது, ரயில்வே ஸ்டேஷன் தெரியுது, எல்லாமே தெரியுது. அவளுக்கு வந்து ஒரு பிளானுக்கு வந்துடுறா, எந்த இடத்துல போனால் நம்ம போயிட முடியும்னு சொல்லி. ஸோ ட்ரெயின் போயிட்டு இருக்குது, அதையும் பார்க்குறா. உங்களுக்கு அப்போ வந்து அந்த எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் இருக்கு இல்லையா, அது போயிட்டுருக்கு, அதையும் பார்க்குறா. ஸோ இவ வந்து இருக்கிற இடம் வந்து செட்பட் ஜங்ஷனில் தான் பிச்சு எடுக்கிறாங்க. செட்பட் அந்த ஜங்ஷனில், அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே தான் பிச்சு எடுத்துருக்குறவ, அங்கே தான் குழந்தைய விட்டு வந்துட்டாவ. ஸோ இந்த ட்ராக்கை பிடிச்சா அவன் செட்பட் போயிடலாம் அப்படின்ற ஒரு தீர்மானம் பண்ணுறாவ. ஸோ இப்போ ட்ராக்குக்கு போனவன் அவன் என்ன பண்ணுறான், மேலேருந்து சுற்றி வர்றாவ, அந்த பிளாக்கே ஃபுல்லாக சுற்றி வர்றாவும். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பேர் போடுற பிளாக், அது சுற்றியும் ஒரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 உயரம் செவ்றது, 20-30 உயரம் செவ்றது. அதுக்கப்புறம் லெங்த் வைஸும் பர்த் வைஸும் அது ஒரு 100 அடிக்கு மேலே இருக்கும் அது. ஸோ மேலே போய் என்ன பண்ணுறான், இங்கிருந்து பார்க்குறான், அதுக்கு அந்த பக்கம் வந்து ஒரு ப்ரெஸ்ஸு, அது கீழே தான் அந்த பாதை போகுது, அது கீழே அந்த பாதை வழியாக தான் அங்கே ஒரு கான்வெண்ட் வாட்டர் பாறால் இருக்கிறான். ஸோ இப்போ அந்த பக்கம் அந்த ப்ரெஸ்ஸு வந்து காலியாக இருக்குது, அதுவும் ஜெயில் காம்பவுண்டோட சேர்ந்தது தான். பட் அது வால் பிரிச்சிருக்கு, அந்த 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 ப்ரெஸ்ஸு வந்து பூட்டியிருக்கு. இப்போ அதுக்குள்ளே போனால் வெளியே போயிடலான்னு தீர்மானம் பண்ணுறாள். தீர்மானம் பண்ணிட்டு அவன் வந்து ஏரியா பார்க்குறா, இந்த கான்வெண்ட் வாட்டர் அந்த போஸ்ட்டில் இந்த கான்வெண்ட் வாட்டர் கொஞ்சம் மூவ் பண்ணி அடுத்த பாறா வர்றதுக்காக, அடுத்த பாறாக்காரனை பார்க்குறதுக்காக கொஞ்சம் மூவ் பண்ணுறான் அவன். இந்த மூவ் பண்ண அந்த கேப்பில் அவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து நேராக ஓடி வந்து ஜம்ப் பண்ணி அந்த வாலில் இருக்கிற மரக்கலையை பிடிச்சி அங்கேருந்து அப்படியே உள்ளே போயிடுறான். அந்த மரத்த வழியாகவே உள்ளே போய் அங்கே ஒரு மூங்கிலை வச்சு, அந்த பெரியமேடு கிட்ட இருக்கிற மூங்கிலை வச்சு அதில் ஏறி போயிடுறான். போய் நேராக போய் செத்பட்டு போயிடுறான். போய் குழந்தைய ரிக்கவர் பண்ணிடுறான். குழந்தைய ரிக்கவர் பண்ணிட்டு 9 வந்துடுறான். நான் அவளே திரும்ப ஜெயிலுக்கே வந்துடுறான், ஜெயில் கேட்டுக்கே வந்துடுறான். மீன் கேட்டுனா ஜெயிலில் பிடிச்சிட்டு போயிருக்காங்க இல்லையா, ஒரு மாதம் கன்வென்ஷன் இருக்கணும் இல்லையா. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு, குழந்தை பர்மிட்டடு கூட இருக்கிறதுக்கு, 6 வரைக்கும் குழந்தை கூட இருக்கலாம். ஸோ குழந்தைய எடுத்துகிட்டு போயிடலாம் வேலூருக்குன்னு சொல்லி தான் குழந்தைய எடுத்துகிட்டு வந்துட்டாய். அப்போ உங்களுக்கு வந்து 4-5-6 மணிக்கு கணக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு லேடி காணும். யார் அந்த லேடினா, 4 அட்மிஷன் ஆன லேடி அது. என்ன கேஸா, திருட்டு கேஸு. எங்கே கொண்டு போகணும், வேலூர் கொண்டு போக வேண்டிய லேடி. அவன் எஸ்கேப் ஆகிட்டாலும் அவளுக்கு தெரியுது, அவங்களுக்கு எஸ்கேப் ஆகிருக்கு, சான்ஸ் கிடையாதுன்னா இவ்வளோ பெரிய, ஏன்னா ஜெயில் போட்டில் எங்கேயுமே எல்லா ஆளுங்களும் இருக்காங்க, அப்படி இப்படி பாராலாம் அப்படி இப்படி இருக்கிறாங்க எல்லாருமே. இந்த சினிமா முடிஞ்ச ஒன்று தான் பூட்டுவாங்க அது. அதனால் மேல் ஜெயிலும் போட்டல, ஃபீமேல் ஜெயிலும் போட்டல. இப்போ ஆளுக்கு காணும் உங்களுக்கு. ஸோ எல்லா இடமும் தேடுறாங்க. ஜென்ரலாக வந்து சில நேரத்தில் பிரசனஸ் போய் எங்கேயா ஒழிஞ்சிக்குவானுங்க, எஸ்கேப் ஆகணும் டென்னன்சியில் கூட போய் ஒழிஞ்சிக்குவானுங்க. இந்த கட்டஸில், தண்ணி தொட்டிகளில், மரத்து மேலே, இது மாதிரி எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்குவானுங்க. ஸோ அது மாதிரி எங்கேயாவது ஒழிஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேடுறோம் நாங்கள், எல்லாம் கம்ப்ளீட்டாக தேடுறோம். தேடினா எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. ஸோ இப்போ வெளியே போகலன்றது வந்து எங்களுக்கு ஊர்ஜமாக தெரியுது. ஏன்னா கேட்டில் வந்து ஃபுல் ப்ராசஸில் இருக்குது, வாலில் எங்கேயும் எந்த இதுவும் இல்லை. அப்போ வந்து இந்த ரவுண்ட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த வாலினுடைய ஜம்ப் பண்ண அந்த கிளை வந்து வரணும், இப்போ பிடிச்சா பாருங்கள், அது வந்து அந்த இடத்துல இலைகள் உதிர்ந்துருக்குது, ஒரு கிளைகள் சின்ன சின்ன கிளைங்க உடஞ்சி கீழே உழுந்துருக்குது. சரி, ஏதாவது வந்து பறவை இறவைங்க போயிருக்கும், தட்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அதுக்கு, ஏன்னா பெருசாக ஒன்று அங்கே வந்து தடயங்கள் ஒன்றும் காணும். ஸோ ரெண்டாவது வந்து இங்கிருந்து இவ்வளோ பெரிய கேப் வந்து இவ்வளோ கேப் அது ஆக்சுவலாக இந்த ரத்தினுடைய கேப். ஸோ 10-15 தாண்ட முடியுமா அப்படின்றதுனால, இதெல்லாம் தாண்டி உள்ளே போயிருக்க முடியாதுன்றதுனால நாங்கள் அதை ரூல் அவுட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே போகல, இது உள்ளே தான் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கிறோம். 9:08 9 10 9:30 இந்த லேடி சாப்பிட்டு கிட்டு குழந்தைக்கு மண்ணு தூக்கியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து எடுத்துக்கிட்டு நேராக ஜெயிலுக்கு வர்றாங்க. ஏன்னா அந்த அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஜெயிலுக்கு முன்னால் வந்து ஒரு சிமெண்ட்ரி இருந்தது, அந்த சிமெண்ட்ரி வழியாக வந்து ஜெயிலுக்குள்ளே வரணும். சில நேரங்களில் வந்து அந்த வழியாக வந்து ஒரு பேசேஜ் இருக்குது பார்க் ஸ்டேஷன் போகிறதுக்கு, அந்த வழியாக சில பேசஞ்சர்ஸ் போவாங்க, போகிற வழக்கம் தான். ஸோ அந்த மாதிரி யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லி அந்த சென்ட்ரி என்ன பண்ணுறான், அந்த பக்கம்லாம் 9:00 வரக்கூடாது, நீ போயிட்டுமானியே, நீ இப்போ அந்த பக்கம் போய் அந்த ரோடை சுற்றி வானின்னு சொல்லி இங்கிருந்து துரத்துறான். அவன் இப்போ போமாட்டான்னா அங்கேயே நிற்கிறான் மரத்துக்கிட்டேயே. சென்ட்ரி அங்கேருந்து இங்கே வர முடியாது, அவ்வளோ தூரத்துக்கு வர முடியாதவன். அவன் வந்து உடனே அந்த கார்ட் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி யாருன்னு பார்க்க சொல்கிறான். அப்புறம் அந்த கார்ட் ஆஃபீஸர் வந்து யாருன்னு போய் விசாரிக்கும் போது, நான் உள்ளே போனோம்னா உள்ளே எதுக்கு போனோம், உள்ளேலாம் நிற்ப முடியாது, வெளியே போன்றான். அவனுக்கு தெரியாது போனோம், நான் ஜெயிலுக்குள்ளே வந்தவங்க தாங்க, சாயந்தரம் தான் வந்தேன், ஜெயிலில் என்ன பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, நான் வந்து இந்த மாதிரி என் குழந்தை எடுக்கிறக்கான வெளியே போயிருந்தேன் அப்படின்னு. அவனுக்கு ஒன்றுமே புரியல அவனுக்கு ரொம்ப நேரமாக. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெளிவுபடுத்துனதுக்கப்புறம் அவனுக்கு புரிஞ்சுது, இன்றைக்கி எஸ்கேப் ஆகி நம்ம தேடிட்டு இருக்கிற ஆளி வந்தான் சொல்லி. அப்புறம் பிடிச்ச அவளை கொண்டு போய் விசாரிக்கும் போது அவன் சொல்கிறாள், இந்த மாதிரி என்னை வந்து ஒருத்தன் கூட்டிகிட்டு வந்தான், கூட்டி வந்து இந்த மாதிரி என்ன வந்து ப்ராசிக்யூஷன் பண்ண பார்த்தான் அவன், அதுக்கு பிச்சு எடுக்கிறதே பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் பிச்சு எடுத்துருக்குறேன், இதான் வரண்ட்டு போனவன் வரவே இல்லை, அப்படி கொண்டு வந்து என்னை தெருவில் விட்டுட்டு போயிட்டான். அவன் இந்த குழந்தைய எடுக்கிறக்காக தான் நான் இங்கே
திருட்டு கேஸில் அவங்க மாட்டிக்கிட்டேன் நான் நாங்கள் எடுத்துட்டேன்னு சொல்லி அந்த மேலே பொய்யான கேஸ் தான் போட்டாங்க அவங்க. சரி ஜெயிலுக்கு போயிடலாம், ஜெயிலுக்குள்ளே சாப்பாடு கிடைக்கும், நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லி இருக்கலாம்னு பார்த்து அதுக்குள்ள குழந்தைய விட்டுட்டு போயிட்டேன் நான். குழந்தைய கொண்டு வந்து பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து தர்றேன்னு சொன்னாங்க போலீஸ் தரல, அதனால் நானே வந்து எடுத்துட்டு ஜெயிலுக்கு வந்துட்டேன் நான். சொல்கிறதெல்லாம் உண்மை தான். அப்புறம் வந்து எப்படி போனேன் போது அவள் சொல்கிறான் இந்த கதையெல்லாம், எப்படி ஏறினேன், எப்படி போனேன், நான் சொன்ன முன்னால் எப்படி போனாலும் அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து ஏன்னா இந்த எஸ்கேப் வந்து உடனே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் மேலே கவர்மெண்ட்டுக்கெல்லாம், மினிஸ்டர்க்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணோன்னா எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. அது இந்த ஸ்பாட்டே பார்க்குறாங்க எல்லோரும். பார்த்தா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான சமாச்சாரம், ஏதோ ஒரு லேடி தாண்டினதெல்லாம் நம்பவே முடியாது, எல்லாம் பொய் சொல்கிறீங்க நீங்கள். அவள் எப்படி இந்த கேட் வழியாக தான் வெளியே போயிருப்பார் அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர, பட் அவள் சொன்ன தடயங்கள்லாம் அங்கே இருக்குது. நான் அந்த இடத்துல மூங்கில் வச்சுட்டு போயிருக்கேன் பாருங்க, அந்த மூங்கில் அங்கே இருக்குது, இந்த மூங்கிலை சாத்தி வச்சுருக்காதுல்ல. இப்போ வந்து அவள் சொல்கிறது தான் உண்மை. அது அவள் தாண்டினது தான், அங்கே கிளைகள் உடஞ்சிருக்குது, இந்த மரங்கள் சராச்சிருக்கு, இவ்வளோ சிராய்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் வந்து உண்மை தான், அது தாண்டினதெல்லாம் உண்மை தான். அதுக்கப்புறம் அது வந்து இந்த அந்த மினிஸ்டருக்கு தெரிஞ்சு அவர் வந்து சிஎம் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட இந்த கதையை சொல்கிறாங்க, ஏன்னா பெக்குலியருக்கான கேஸ் இல்லைங்களா இது, என்ன கேஸுன்னு கேட்டிங்கன்னா அப்போ இந்த குழந்தை எடுக்கிறக்கா அந்த அம்மா போயிருக்காங்களா, அவங்க ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் சட்டத்துறை அமைச்சர் தானே, அவரும் ரிலீஸ் பண்ணிடலாம், நம்ம நினச்சா சிஎம் நினச்சா ரிலீஸ் பண்ணிடலாம். சரி உடனே அந்த சென்டென்ஸ் கம்யூட் பண்ணி அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து சில நேரங்களில் நடக்கிறது உண்டு. இப்போ இவங்க தப்பிச்சு போனவங்க திரும்ப வந்துட்டாங்க, அவங்களாவே வந்துட்டாங்க. சிலர் தப்பிச்சு போனவங்க திரும்ப வரக்கூடாது, இங்கே தகவல் நினச்சி போவாங்க, பிடிச்சிருவாங்க எப்படியா இருந்தாலும். எஸ்கேப் ஆன பிரிஸ்னஸ் வந்து ரொம்ப நாள் வந்து வெளியே இருக்க முடியாது, எப்படியா இருந்தாலும் பிடிச்சிருவாங்க. உங்களோட நீண்ட கால சப்ஸ்கிரைப் பண்ணியில வந்து மறக்க முடியாத சம்பவம்னா இதை சொல்லுவீங்க சார்? எத்தனையோ நிகழ்ச்சிகள் ஏதோ மறக்க முடியாத சம்பவம் சொல்ல முடியும் உங்களுக்கு. ஃபயரிங் ஷோ, ஃபயரிங் வந்து மறக்க முடியாத சம்பவம் தான், ரொம்ப மேஜர். 13 பேர் அதில் வந்து இறந்து போயிட்டாங்க அந்த என்கவுண்டரில். அது ஒரு மறக்க முடியாத சம்பவம், அந்த பாக்ஸர் வடிவில் மாட்டிருந்தோம். தேங்க்யூ.